Happy morning, students. Welcome to Rani's Max Magic. Check whether AD is the bisector of angle A of triangle ABC in each of the following. அப்படினு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நமக்கு இதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். சோ ட்ரையாங்கிள் வந்து எப்படி இருக்குதா? ABC-ஆ இருக்குதா? இது ABC அப்படினு சொல்லி வச்சேன் அப்படினா angle A-வை தான் பைசெக்ட் பண்ணுது. அதனால angle A-வை ரெண்டா டிவைட் பண்ணிக்கிறோம். அது பைசெக்ட் பண்ற லைன் வந்து AD அப்படினு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. சோ இப்போ AB வந்து 5 சென்டிமீட்டர் அடுத்து AC வந்து 10 சென்டிமீட்டர் BD வந்து 1.5 சென்டிமீட்டர் CD வந்து 3.5 சென்டிமீட்டர் சோ இப்போ இதுக்கு நாம வந்து என்ன பண்ணனும் அப்படினா AD தான் இதோட ஆங்கிள் பைசெக்டர் தானா அப்படிங்கறத நாம வந்து ப்ரூஃப் பண்ணனும் சோ இதுக்கு நாம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படினா பை ஆங்கிள் பைசெக்டர் தியரம் சோ அந்த தியரம் படி நமக்கு என்ன தெரியும் சைடு பை சைடு ஈக்குவல் டு கீழ உள்ளதுல ஸ்ப்ளிட் பண்ணதுல BD பை DC நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் இது ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படினாலே நம்ம AD இஸ் தி பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் A அப்படி நம்ம சொல்லிரலாம் அப்ப ஃபார்முலா என்னது AB ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிவைடட் பை ரைட் ஹேண்ட் சைடுல உள்ள AC ஏனா அததான் ஆங்கிள் ரெண்டா ஸ்ப்ளிட் ஆயிருக்கு கீழ எப்படி இருக்கு BD பை DC ன்னு இருக்கு சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா வந்துச்சு அப்படினா ஆங்கிள் பைசெக்டர் பண்ணது கரெக்ட்னு அர்த்தம் இப்போ AB க்கு பதிலா நம்ம 5 போட போறோம் அடுத்து AC க்கு பதிலா 10 போட போறோம் அடுத்து BD க்கு பதிலா 1.5 போட போறோம் DC க்கு பதிலா 3.5 நம்ம வந்து போட போறோம் சோ இது 1.5 3.5 அதனால மல்டிப்ளை அண்ட் டிவிசிபிள் பை 10 னு நான் போட்டுக்கறேன் அப்ப 5 பை 10 இஸ் ஈக்குவல் டு 15 டிவைடட் பை 35 னு வரும் இத கேன்சல் பண்ணோம்னா 1 2 இங்க 3 7 அப்ப 1/2 இஸ் நாட் ஈக்குவல் டு 3/7 அப்படிங்கற ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்கு அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இல்ல அதனால தேர்ஃபோர் AD இஸ் நாட் தி பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் A இதுதான் நம்மளோட ஆன்சர் இதுலயே செகண்ட் சமும் அதே போலதான் சோ ஆங்கிள் AD அப்படிங்கிறது ஆங்கிள் ஏவோட பைசெக்டர் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் அதே போல ஒரு ட்ரையாங்கிள் நம்ம வந்து போட்டுக்கலாம் சோ இது வந்து ஏபிசி சோ ஆங்கிள் ஏவை ரெண்டா ஸ்பிளிட் அப் பண்ணி வர்றதா வந்து AD சோ ஏபியோட வேல்யூ வந்து 4 சென்டிமீட்டர் ஏசி வந்து 6 சென்டிமீட்டர் பிடி வந்து 1.6 சென்டிமீட்டர் சிடி வந்து 2.4 சென்டிமீட்டர் சோ தேர்ஃபோர் பை ஆங்கிள் பைசெக்டர் தியரம் நமக்கு என்ன தெரியும் ஏபி AC is equal to BD by DC ங்கிறது நமக்கு தெரியும் சோ AB ஓட வேல்யூ 4 AC ஓட வேல்யூ 6 BD ஓட வேல்யூ 1.6 DC ஓட வேல்யூ 2.4 சோ இதையும் மல்டிப்ளை அண்ட் டிவிசிபிள் பை 10 போடுங்க அப்ப 4/6 equal to 16 divided by 24 அப்படினு வரும் சோ இத 2 டேபிள்ல கட் பண்ணோம் அப்படினா இங்க வந்து 2 வரும் இங்க வந்து 3 வரும் சோ ஏ டேபிள கட் பண்ணோம்னா இங்க 2 வரும் இங்க வந்து 3 வரும் அப்ப 2/3 இஸ் ஈக்குவல் டு 2/3 நமக்கு வந்து கிடைச்சிருக்கு சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவல் அதனால ஆங்கிள் ஏ அதாவது ஆங்கிள் ஏவை இந்த ஏடிங்கிற லைன் வந்து பைசெக்ட் பண்ணியிருக்கு அதனால தேர்ஃபோர் AD இஸ் தி பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ இதுதான் நம்மளோட ஆன்சர் இன் ஃபிகர் QPR is equal to 90 degree. அப்ப Pங்கிற இடத்துல நமக்கு 90 degree ஆங்கிள் கிடைச்சிருக்கு. PS is the bisector. So PS அப்படிங்கிற லைன் தான் அந்த ட்ரையாங்கிளோட பைசெக்டர் அப்படினு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. So first நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு ட்ரையாங்கிள் ஒன்னு நான் வந்து மேக் பண்றேன். அதுல இது வந்து P இருக்கு, இது வந்து Q இருக்கு, இது வந்து R இருக்கு. இதுல PS அப்படிங்கிற இந்த லைன் சோ இதுதான் என்னது P யோட ஆங்கிளை வந்து ரெண்டா நமக்கு வந்து பைசெக்ட் பண்ணுது. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? If ST is perpendicular to PR. இப்போ அதே ட்ரையாங்கிளுக்குள்ள ஒரு ST னு ஒரு லைன் டிரா பண்றோம். அது வந்து எதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு? PR அப்படிங்கிற லைனுக்கு நமக்கு வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்படி இருந்துச்சு அப்படினா ப்ரூஃப் அப்படினு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஸ்டேட்மென்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ட்ரையாங்கிள வச்சு நம்ம வந்து மேக் பண்ணலாம். சோ இந்த இதல பாத்தீங்க அப்படினா நமக்கு PS கொடுத்திருக்கிறது என்ன அப்படினா PS இஸ் தி பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் P அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ ஒரு ஆங்கிள் வச்சு பைசெக்ட் பண்ணதை வச்சு கொடுத்துட்டாங்க அதனால நம்ம ஆங்கிள் பைசெக்டர் தியரம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் அதனால பை ஆங்கிள் பைசெக்டர் தியரம் என்ன பண்ணுவோம் சைட் பை சைட் ஃபர்ஸ்ட் போடுவோம் அப்ப PQ டிவைடட் பை PR இஸ் ஈக்குவல் டு கீழே உள்ள பேஸ் ரெண்டையும் எழுத போறோம் அப்ப QS டிவைடட் பை SR அப்படின்னு நம்ம வந்து போட்டாச்சு இதுக்கப்புறம் இதுல வேற எதுவும் பண்ண முடியாது அதனால இன்னும் ஒரு ஸ்டெப் நம்ம இதுல வந்து ஆட் பண்ண போறோம் ஆடிங் 1 on
both side. So ரெண்டு சைடும் நம்ம வந்து 1 அப்படிங்கற ஒரு வேல்யூ நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். அப்போ PQ by PR plus 1 equal to QS by SR plus 1. இப்ப பாருங்க 1 1 நம்ம கேன்சல் ஆயிடும். சோ அப்போ ஈக்குவேஷன்ல चेंजेस எதுவுமே கிடையாது. பட் இந்த மாதிரி போட்டோம்னா தான் நமக்கு இந்த சம்க்கு ஆன்சர் வரும். சோ இப்போ இதுக்கு நம்ம வந்து LCM எடுக்கறோம். அப்ப PQ plus PR divided by PR னு கிடைச்சிரும். equal to QS plus SR divided by SR அப்படி நமக்கு கிடைச்சிருது. இப்போ பாருங்க QS plus SR அத நம்ம எப்படி எழுதலாம்? QR அப்படி நம்ம எழுதிக்கலாம்ல. அப்ப PQ plus PR divided by PR is equal to QS plus SR. அதனால இது என்ன எழுதிக்கிறோம்? QR னு போட்டுக்கிறோம். divided by SR னு எழுதிக்கிறோம். இத நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 ஆக நம்ம வந்து வெச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லி பாருங்க. சோ நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் பாருங்க. ST is perpendicular to PR அப்படினு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம இப்போ எடுக்க போற ட்ரையாங்கிள்ல சோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் QPR நம்ம வந்து எடுக்கிறோம். அதுல ரெண்டு சைடுல உள்ள ஆங்கிள் நமக்கு வந்து சேம் ஆக இருக்குது. அதாவது ஆங்கிள் P யும் சேம் ஆக இருக்குது, ஆங்கிள் T யும் சேம் ஆக இருக்குது. அப்ப ரெண்டு ட்ரையாங்கிள் நமக்கு இங்க இருக்குது. அத ஃபர்ஸ்ட் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் PQR னு நான் ஒன்னு போட்டுக்கிறேன். அதுல ஆங்கிள் P நமக்கு 90 டிகிரி. இப்போ அடுத்த ட்ரையாங்கிள் நான் வந்து எடுத்துக்கிறேன். சோ அந்த ட்ரையாங்கிள் வந்து STR னு இருக்குது. அதுல T வந்து என்னது நமக்கு 90 டிகிரியாக இருக்குது. சோ அப்போ ரெண்டு இதுலயும் ஆங்கிள் நமக்கு வந்து 90 டிகிரியாக இருக்குது. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதனால இன் ட்ரையாங்கிள் PQ சாரி QPR போடுவோம். QPR அப்பதான் 90 டிகிரி வரும். அப்ப இங்கேயும் நான் T சென்டர்ல வர மாதிரி and ட்ரையாங்கிள் STR அப்படின்னு நான் வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? சோ ஆங்கிள் QPR இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் STR ஈக்குவல் டு 90 டிகிரி. ஏன்னா P லையும் 90 டிகிரி, T லையும் 90 டிகிரி, அதனால சென்டர்ல PT வர மாதிரி போட்டோம். சோ ஒவ்வொரு ஆங்கிள் ரெண்டு இதுலயும் சேமா இருக்கு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கும் ஒரு பேஸ் ஆர் தான், இதுக்கும் ஒரு பேஸ் ஆர் தான். சோ அத மாதிரி ஒரு ஒரு சைட்ல உள்ளது நமக்கு சேம் ஆக இருக்குது. அப்போ அந்த ஆங்கிள் ஆர் ரெண்டுத்துக்குமே நமக்கு சேமா தான் இருக்குமா? அப்ப ஆங்கிள் ஆர் இஸ் காமன், அவ்வளவுதான். ஏன்னா இங்கேயும் ஆங்கிள் ஆர் வருது, இதையும் ஆங்கிள் ஆர் வருது. அப்ப இது ஒரு ஆங்கிள், அது ஒரு ஆங்கிள் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்ல. அப்ப பாருங்க இதுவும் 90 டிகிரி, இதுவும் சேமான ஆங்கிள். அப்ப என்ன சொல்லுவோம்? ஆங்கிள் ஆங்கிள் சிமிலாரிட்டி சொல்லுவோமா? அப்ப தேர்ஃபோர் பை ஏஏ சிமிலாரிட்டி, ஏஏ சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் PQR இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் TSR அப்படின்னு நான் வந்து போட்டுக்கிறேன். சோ ரெண்டு சைடுமே நமக்கு ஆங்கிள் ஈக்குவல். சோ அப்ப நம்ம என்ன எழுதுவோம்? சைட் பை சைடு எழுதுவோம். இப்ப இங்க PQ எடுத்தா இங்க நான் வந்து TS எடுக்கணும். அப்ப PQ divided by TS equal to இந்த சைடு PR எடுத்தா இங்க TR எடுக்கணும். அப்ப PR divided by TR is equal to பேஸ் ரெண்டு எடுக்கணும். அப்ப இங்க QR எடுத்தா அப்படினா இங்க நான் வந்து SR நான் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் இப்ப பாருங்க இந்த மூணுல நம்ம எந்த ரெண்ட நம்ம வந்து சூஸ் பண்றது அப்படிங்கறது நம்ம இப்ப வந்து பாக்கணும். இங்கேயும் QR SR இருக்கு, இங்கேயும் QR SR இருக்கு. அதனால இது நமக்கு வந்து தேவை. அது தவிர நமக்கு க்வெஸ்சன்ல PQ நமக்கு வந்து தேவை இருக்குது. சோ அதனால இதுல உள்ள PQ நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்ப PQ பை TS நம்ம இதுல எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்டும் லாஸ்டும் நம்ம சூஸ் பண்ண போறோம். இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். சாரி, இன்னொரு லைன் வேணா எழுதிக்கலாம். PQ by TS is equal to QR divided by SR. Yana any two nama eduthukalam. So therefore from 1 and 2 rendu layume namakku right hand side equal ah iruka. Appa left hand side rendey nama vandu equate pandrom. PQ plus PR divided by PR is equal to PQ divided by id ST nama vandu maathikirom. Appa id cross multiply pannona ST into PQ plus PR is equal to PQ into PR. இதான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.